கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னொடி போற்றி, பதன் தந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியை அருளும் உத்தமா போற்றி. இந்நாள் மட்டுமில்ல, என்னாலும் நம்ம எல்லாருக்கும் பொன்னாளாக அமைய வேண்டும் என்று அந்த புத பகவானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சரி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான தருணம், ஒரு முக்கியமான கட்டம் எது அப்படின்னு பார்த்தாங்கன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா சார்? நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல திருமணம் குறித்த பிரச்சனைகள் உங்ககிட்ட வந்திருக்கு, அதற்கான சொல்யூஷனா நீங்க எதை கொடுத்துருக்கீங்க சார்? அதாவதுமா சொல்யூஷனும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றது மாதிரி, நேற்றைய தினம் பாருங்களேன், இரண்டு தோழிகள் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் வரையில் முடித்து ரெண்டு பேருக்குமே திருங்கணம் அரங்கேறப்பெற்றுதான் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்தார்கள். அதில் ஒரு பெண்மணி பாருங்கள், அவர் பிறந்தது மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறார். அவருக்கு ராசி பாருங்கள், துலா ராசி சுவாதி நட்சத்திரம். பிறக்கும் பொழுது ராகுனுடைய இருப்பு பாருங்கள், கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் இருந்தது. அதற்கடுத்தது இப்போ குரு மகாதிசை. இன்றைக்கு அவருக்கு வயது பாருங்கள், 26 வயது முடிந்து 27 தொடங்கிய நேரத்தில் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகிறார். பார்த்தெடுப்பிலே அவரை பார்த்த உடனே கேட்டேன், என்னம்மா திருமணமாகி எவ்வளோ ஆண்டுகள் ஆகிறது? 7 வருடம் ஆகிறது. நீங்கள் இப்போ பிரிஞ்சுதாம்மா இருக்கணும், இதுதான் உங்களுடைய நிலை. நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியா, உங்களுடைய புதுயுகம் தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதக அமைப்பு எதனால் ஏன் பிரிஞ்சேன் அப்படின்றது எனக்கு காரணம் தெரியலையா, ஆனால் காரணமே இல்லை, காரணமே இல்லாமல் கருவூரம் உருவாகாதுன்ற அடிக்கடி சொல்வீர்களே. ஊழ்மணி என்பது உறுத்து வந்து ஊட்டுமா? அப்போது இங்கே எழுதப்பட்டதனுடைய விதியினுடைய வாயிலாகத்தான் நீங்கள் காதலித்து திருமணம் செய்தாலும் சரி, இல்லை பெற்றோர்களாக பார்த்துட்டு அத்தை பையனை கல்யாணம் பண்ணாலும் மாமன் பையனை கல்யாணம் பண்ணாலும் 10,000 பேர் அச்சல போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தாலும், உங்களுக்கு யாரை திருமணம் செய்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை என்பது சூன்யமாகத்தான் காட்சியளிக்கும். இது எதனால் என்று சொன்னால், இவர் மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறார். மீன லக்னத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி யார் என்று பார்த்தாலே 11க்குடைய கொல்லும் மாரக கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் 11ஆம் இடத்திலே 7ஆம் இடம் 4-7 என்று சொல்லக்கூடிய கேந்திராதிபதி 11ஆம் இடம் மாரகஸ்தானத்திலே அமர்ந்து அவரை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் செவ்வாய் நட்சத்திரம், மிருகசீரிச நட்சத்திரம். அந்த மிருகசீரிச நட்சத்திரத்தும், அதாவது மன்னிக்கவும், அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தனால் நவாம்ச கட்டத்தில் இந்த புதன் ஆட்சி உச்சம் பெறுவார். எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றியதைப் போல அங்கு அடிஷனலாக நவ அம்ச கட்டத்திலே ஆட்சி உச்சம் பெற்ற அந்த புதனோடு கேது கூடப்பட்டிருந்தது. அது ஒரு வகையில் குற்றம். மறுவகையில் பாருங்கள், ஒரு இல்லறத்தில் நல்லறம் பேண வேண்டுமென்றால், தேக போக சுகம் கிடைக்க வேண்டுமென்றால், ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் 3ஆம் இடம் சிறப்பாக அமையாத காரணத்தினால்தான் அவர்களுக்கு இந்த தாம்பத்திய உறவு ஸ்தானம் சிறப்பாக கிடைப்பதில்லை. அந்த 3வது இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மீன லக்னத்திற்கு 3ஆம் இடத்ததிபதி யார் என்று பார்த்தாலே சுக்கராச்சாரியார். இந்த 3ஆம் இடம் என்பது ஸ்தரமா ஸ்திரமான்னு பார்த்தா ஸ்திர ராசி. ஸ்திரத்திற்கு 6ஆம் இடத்ததிபதியாகவும் இந்த குரு, இந்த சுக்கரன். ஸ்திர ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குருவும் அசுரனும் தேவனும் ஒன்று கூடி லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்திலே 9ஆம் இடத்தில் அமரப்பெற்று, செவ்வாய் பாருங்கள் இந்த மீன லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே 12இல் சனி, இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக இந்த குருவையும் சுக்கரையும் பார்க்கிறது. அப்போ இந்த ஜாதகத்திற்கு இந்த பூ உலகில் யாரை திருமணம் செய்தாலும் கணவன் மனைவி இடத்துல பரஸ்பர ஒற்றுமை நிகழாது. கணவன் ஒரு புறத்தில் இருப்பார், மனைவி ஒரு புறத்தில் இருப்பார். இல்லை பிரிந்து பிரிந்து மேலை நாட்டில் வேலை செய்கிறார்களே, இந்த நாட்டில் ஒரு மனைவியும் அந்த நாட்டில் கணவனும் இருக்கிறார்களே, எப்படியோ இந்த மாதிரி ஜாதகங்கள் தான். அப்போ 2 உடல்களும் பிரிந்து இருக்க வேண்டும் என்பதுதான் திண்ணம். அப்போது பிரச்சனை ஏற்பட்டு பிரிகிறதா, இல்லை சுபத்துவமாக வேலை நிமித்த ரீதியாக பிரிகிறதா என்றால், வேலை நிமித்த ரீதியாக பிரியாது. 7ஆம் இடத்ததிபதி அம்ச கட்டத்தில் சொன்னேன் என்றால் கேதுவோட கூடப்பட்டிருக்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் சனி நேடிய அப்போ கணவன் மனைவிக்கு ஊடல் ஏற்பட்டு பிரிவினேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் இன்னொன்றையும் ஒன்று கேட்கிறேன். ஏற்கனவே ஒருத்தரை விரும்பினீர்களா திருமணத்திற்கு முன்பு?
இப்போ மீண்டும் அந்த காதலன் உலா வருகிறானா என்று கேட்டேன். நான் வந்ததே இதுக்கு தாயா, நான் வந்தேன் அம்மா வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 7 மாதமாக நான் இருக்கிறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவனோட போய் கட்டின கணவனோடு பிழைக்காத 2 மலலை செல்வங்கள் இருக்கிறது. இடையில வந்து என்னுடைய காதலனுக்கும் திருமணமாகி வாழ்க்கை சிறப்பில்லை, எனக்கும் இப்பொழுது சிறப்பில்லை. வழிபோக்கள் பார்க்கும் பொழுது என்னுடைய வீட்டுக்கு அருகாமல் என்னுடைய அம்மா வீட்டுக்கு அருகாமல் சந்திக்கிறேன் கடந்த 1-8 மாதமாக. அப்போ பாருங்கள், மீண்டும் உனக்கும் வாழ்க்கை சரியில்லை, எனக்கும் வாழ்க்கை சரியில்லை, நம்ம ரெண்டும் ஒன்றா இணையில. அதாவது இந்த பெண்ணுக்கு இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, மதில் மேல் நிற்கிற பூனை மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மான்னு முடிவு காட்ட, இல்லை இல்லை என்னுடைய கணவன் தான் எனக்கு வேண்டும், எனக்கு காதலன் தேவையில்லை. அப்போ காதல் என்பது உதட்டளவில் நீ சொல்கிற, உள்ளத்தளோடு அவனை தூக்கி போட முடியல, இதுதான் சத்தியமான ஒரு உண்மை. கபட நாடகம்லாம் என்னிடத்துல வேண்டாமா? லக்னத்திற்கு 12வது இடம் என்பது ஒருவனுடைய ஒழுக்கக்கேடு, படுக்கை சுகம் என்பது 12வது இடம். அதற்குத்தான் அயன சயன போகஸ்தானம்னா, அந்த இடம் ஒழுக்க நெறியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஒழுக்க நெறி என்று சொன்னாலே, இந்த சனி யாருடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறானா, ராகுடைய நட்சத்திரம். ராகு எங்கே அமரப்பட்டிருக்கிறான்? அப்போ பாருங்கள், 8வது இடம். 8வது இடம் தான் கள்ளக்காதல். முதல்ல காதல்லாம் வந்தவன், திருமணத்திற்கு பிறகு யாரை விரும்பினால் அதற்கு பெயர் என்ன, கள்ளக்காதலாகத்தான் உருவாகும். அப்போ அவனுடைய நினைவு என்பது உங்களுக்கு 31 வயது முடியும் வரையில், இன்றைக்கு 27 தொடங்கி 1 மாதம் ஆகிறது, இன்னும் 4 வருடங்கள் அவன் வந்து கொண்டே. அப்போ விடவும் இல்லை, வாழவும் இவனோட பிடிக்கல. அப்போ என்ன, அப்போ இந்த நிலைகளுக்கு எதனால தான், அதனால தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, இந்த பொருத்தத்தை பார்க்கும் பொழுது, அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் 9 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, இந்த செவ்வாய் இருக்கு, ராகு இருக்கு, கேது இருக்குன்னு பார்க்காம ஜாதக கட்டத்தில் சாதகமான பலாபலன்கள் என்ன, அப்போ கட்ட பொருத்தம். நிறைய பேர்கள் ஒரே நிமிடம் முடிச்சிடமா, கட்டப்பொருத்தம் சொல்லிட்டு நானும் கட்டப்பொருத்தம் பார்க்குறேன்னு அரை வேக்காட்டுத்தனமாக பார்க்கக்கூடிய ஜோதிடத்தில் போய் ஏமாந்துடலாம். அதுக்கு காரணம் 2, 5, 7, 11, 3+8 அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பு. அப்போது ஒரு பொருத்தத்தை பார்க்கும் பொழுது கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும் என்று சொல்வதைப் போல, இந்தந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா மற்ற ஜோசியர் குறித்து கொடுத்துருப்பாங்க, 9 பொருத்தம் இருக்குது சார், அருமையாக பண்ணலாம், நான் பார்த்தோன்னே இது வேண்டாம் என்ன சார் அப்படின்னா, அம்மா இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பின்னாடி, இன்றைக்கி 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் வாழ்ந்தால் போதாது, நான் 10 ஆண்டுகள் நான் கடந்து என்ன நடக்கும், 10 நாளுக்கு பிறகு என்ன நடக்கிறது, எல்லாமே இங்கே எழுதப்பட்டிருக்கிறதும்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? சீவலிபுத்தூர்லேருந்து பேசுகிறோம். அங்கிருந்து யாருமா பேசுகிறீங்க? மற்றும் லக்னம் சொல்லுங்க. என்ன கேக்கணும் மணிக்காக? சிம்ம லக்னத்துல உங்க குழந்தை பிறந்திருக்கிறார், ராசி மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரங்களாம்மா? அவருக்கு முன்னா திருமண ரீதியான தடை ஆகிட்டே இருக்குது, நடக்கலன்னு ஒரு வருத்தத்தோடு சொன்னீங்க. இருப்பினும் ராசிப்படியும் பாருங்கள், மீன ராசிக்கு 11வது இடத்துல லாப ஆதாய ஸ்தானத்தில் குரு அமர்ந்தது ஒரு சிறப்பு. மற்றொரு ஸ்தானத்தில் ராசிக்கு 11வது இடத்துல விரையாதிபதியும் லாப மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சனியும் அதே ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது. அது மட்டும் அல்ல, லக்னம் பாருங்கள், உங்களுக்கு சிம்ம லக்னம், லக்னத்திற்கு 2 பாவக்குருகளும் ஒரு சுபத்துவம் பெற்று பாவத்தன்மையாக வருகிற குருவும், அதே போன்று 6வது இடம் என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோக ருணாதிபதி கடன்கார வம்பு வடக்கு ஸ்தானாதிபதி சனியும் மறைந்திருப்பது ஒரு நிறைந்த பலமாக இருந்தாலும் வருகிற, அதாவது பாருங்கள், சூரியனுடைய ஆதிக்கம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசிக்கு மேலே சூரியனுடைய அம்சம் எங்கே இருக்கும்னா ரிஷபமனையில் அமரப்பட்டிருக்கும். அப்போ லக்ன ராசிக்கும் 6வது இடத்தோன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 3வது இடத்தில் மறைந்து லக்னோன் என்று சொல்லக்கூடிய சுக்கரமனையில் அந்த சூரியன் வரும் காலத்திலே சித்திரை போய் வைகாசி மாதத்திற்கு பிறகு ஒரு திருமண பலத்திற்கு உண்டான அரியதொரு நற்பலாபலன் ஏற்படும். இருப்பினும் ஜனன ஜாதகத்தை நான் சொல்லக்கூடிய கோள்கள் சிறப்பான கலத்திர பாவாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் நன்கு அமைந்தால் கட்டாயம் இந்த சித்திரை வைகாசிக்கு மேலே நடப்பதற்குண்டான பாக்கியம் அனுகூலம் நிறைந்திருக்கிறது. அழைத்திற்கு மிக்க நன்றி அம்மா. அழைப்பிற்கு நன்றி.
சார், பொதுவா சொல்வாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது முதல் கல்யாணம் நிலைக்காது, இரண்டாம் திருமணம் தான் நிலைக்கும் அப்படின்னாக்க, ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இரண்டாம் திருமணமா அந்த இன்னொரு ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்வாங்களே சார். இதெல்லாம் அதற்கு சொல்லப்படுகின்ற குட்டி குட்டி பரிகாரமா சொல்றாங்க, இதை பத்தி உங்க கருத்து? அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லைம்மா. வாழை மரத்துக்கு திருமணம் செய்து வைத்தால் பாருங்களேன், இப்போ ஒரு உதாரணத்திற்கு கும்பலக்னத்தை முன்வைப்போம். இந்த கும்பலக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே பாருங்கள் சனி அமரப்பெற்றிருக்கிறது. அவர் பாருங்கள் வாழமரத்திற்கு ஒன்றுக்கல்ல மூன்று வாழமரத்துக்கு தாலி கட்டி தான் திருமணம் செய்தார். அவர் பாருங்கள் லண்டனில் தான் பிறக்கிறார். அவர் பிறந்தது இலங்கையில் பிறந்தது, ஜாஃப்னாவில் பிறந்த அன்பர். கடந்த வாரம் பாருங்களேன் என்னிடத்தில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய ஜாதகம், தன்னுடைய மனைவி ஜாதகம், அதற்கடுத்து பிறக்கக்கூடிய மூன்று குழந்தைகளுடைய ஜாதகத்தை, ஐந்து ஜாதகத்திலையும் என்னுடைய இதில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை செலுத்திட்டு அவர் ஜாதகத்தை அனுப்பிச்சு என்னிடத்தில் அலைபேசியில் உரையாடும் பொழுது எல்லா பரிகாரம் செய்து விட்டுருக்கேன் ஐயா என்று சொன்னார். நான் பரிகாரத்துக்கு சொல்ல வரல. அவர் பிறந்தது பாருங்கள் கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு இவருக்கு கிட்டத்தட்ட வயது பாருங்கள் 46 முடிந்து 47 வயது நடைமுறையிலே. ஏழாம் இடத்திலே சனி அமரப்பெற்றிருக்கிறது. கும்பலக்னத்திற்கு லக்னாதிபதியே விரயாதிபதியாக வருவார். விரையாதிபதி எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானத்திலே. அப்போது அந்த இடத்தை விரயம் செய்ய வேண்டும். ஒன்று, நோய்வாய்ப்பட்டு மனைவி பிரிய வேண்டும், நல்ல பரஸ்பர ஒற்றுமைகள் இருந்தால். இல்லை, கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு ஊடல் ஏற்பட்டு பிரிய வேண்டும், அல்லது மனைவி இறக்க வேண்டும். இதுதான் திண்ணம் இந்த ஜாதகத்தில். அப்போது இந்த கும்பலக்னத்திற்கு விரையாதிபதி ஏழில் இருந்தது மட்டுமல்ல, ஏழில் இருக்கக்கூடிய சிம்ம மனையில் அமர்ந்து நட்சத்திரம் பாருங்கள் அந்த கேது உடைய நட்சத்திரம், அந்த கேது பாருங்கள் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல புதனோட நீசதாரையிலே கூடப்பட்டு அதனோட எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்கே செவ்வாயும் அமரப்பட்டிருந்தது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் எடுத்தடுப்பில் கேட்கிறேன், நீங்களும் உங்கள் மனைவியும் பிரிந்து வாழ்க்கை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறேன். நிச்சயமான ஒரு உண்மையா, எங்களுக்கு முதலாவதாக ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. இரண்டாவதாக ஒரு குழந்தை கிட்டத்தட்ட 2016 பிறந்தது. மூன்றாவதாக கடந்த வருடம் கொரோனா காலத்திலே ஒரு குழந்தை, ஆண் குழந்தை ஜெலித்தது. அவருடைய சந்தேகம் பாருங்கள் எடுத்து எடுப்பிலே தன்னுடைய மகனுடைய கடைசி மகனுடைய ஜாதகத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தேன், இது எனக்கு பிறந்த குழந்தையா இல்லையா, இதுதான் உங்களுடைய இடத்தில் முதல் கேள்வி கிடை. அப்போது சந்தேகத்தினுடைய கேடு சந்தோஷத்திற்கே கேடும்பாங்கள, சந்தேக கோடு சந்தோஷத்திற்கு கேடுன்ற மாதிரி இவரும் இவர் மனைவியும் பிரிய வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி திண்ணம். அதற்கு பிரிவதற்கு ஏதாவது ஒரு காரணம், காரணம் இல்லாமல் கருவூலம் இங்கே உருவாகாது. எடுத்தெடுப்பிலே அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கூட முடியலை, அந்த குழந்தை ஜாதகத்தை பார்க்கிறேன், நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு பிறந்த குழந்தை தான். எப்படி சொல்லுகிறீர்கள்? கணவனும் மனைவியும் பிரிய வேண்டும், தகப்பனுடைய ஸ்தானம், தகப்பன் மன ரீதியாக போராட்டம், வியாகுலம் அடைய வேண்டும் என்று திண்பமே. நீங்கள் சொல்லிவிட்டீர்களையான மறுத்து அந்த சந்தேகத்திற்கே இடமில்லை. அப்போ பாருங்கள், கணவன் மனைவி எதனால் பிரிகிறாள்? எனக்கும் உனக்கும் பிறக்கவில்லை, அதுதான். அப்போ பிரிவதற்கு காரணம் என்னவென்றால், என்னிடத்தில் பயின்ற ஒரு மாணவியினுடைய ஜாதகத்தை முன்வைக்கிறேன். இதே கும்பலக்னம்தான் ஏழாம் பாவத்திலே சமணி அமரப்பெற்றிருக்கிறது. அவருக்கு அந்த பெண்மணிக்கு பாருங்கள் கேதுடைய நட்சத்திரம், கேது இரண்டாம் பாவத்திலே கரெக்டாக பாருங்கள் அந்த பெண்ணுக்கு சனி புத்தி வருது. சார், இப்போ வந்து திருமணத்திற்கு பிறகு நாங்கள் உங்களை வந்து பார்க்குறோம் சார், இந்த இரண்டு ஜாதகம் சரியில்லைப்பா, பிரிவு ஏற்படும் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், கணவரை வந்து ஃபாரின்க்கு அனுப்பி வைக்கிறதோ இல்லைன்னா தாலி எடுத்து கோவில் உண்டியலில் போடுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிரிவினை அப்படிங்கிறத வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அவர்கள் நல்ல நேரம், நல்ல அமைப்புள்ள ஒரு அமைப்பாளனை தான் போய் சந்திப்பாங்க. நல்ல ஜோதிடர் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அவன் தீய ஜோதிடனாக இருந்தால் கூட, அவன் கெடுதல் தெரியாமல் அரை வேக்காட்டுத்தனமாக இருந்து சொன்னால் கூட, அவன் சொன்ன பலனால் இவனுக்கு நடக்காது. இவர்களுடைய விதி வாயிலாக அவன் சொல்கிறது தவறாக சொன்னாலும் அவர்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்னு விதி இருந்தால் நல்லா தம்மா இருப்பாங்க. இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய ரூல் ஃபண்டமெண்டல்மா. எங்கிட்ட வரணும்னா அந்த ஜாதகத்துக்கு உண்டான பாக்கியம் எனக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு. அவர்களுக்கு அந்த அனுகூலம் அவர்கள் கட்டத்தில் இருக்கணும். நம்ம வந்து கடவுள் அல்ல, நம்ம ஒரு வழிகாட்டி. வழிகாட்டி என்பவன் வழி தெரிஞ்சு வழிகாட்டணும். வழியே தெரியாமல் இல்லாத ஊருக்கு வழி சொல்லுபவர்களை நிறைய பேரை பார்க்கலாம்.
பாருங்க, லண்டன்லேருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர் லண்டனில் குடிபெயர்ந்து பல ஆண்டுகளாக குடியுரிமை பெற்று இருக்கிறார். அவருடைய சந்தேகம் பாருங்கள், எனக்கு பிறந்த குழந்தையா இல்லையா என்று சந்தேகம். அப்போது ஒரு கணவன் மனைவி என்பது பிரிய வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய ரூல் அங்கே இருக்குது. அதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் கருவூலம் இல்லாமல் காரணம் அங்கே வெளிப்படாது. அந்த அடிப்படையில் என்னிடத்தில் பாருங்கள், ஜாதகம் பார்க்கிறார், ஏழாம் பாவத்திலே சனி விரையாதிபதி என்று ஏழாம் இடத்தில் இருந்தாலே மனைவியை ஒன்று ஃபஸ்ட்டு காலி பண்ணிடணும். ஒன்று, மனைவிக்கு உடல் ரீதியான பிணிகள் வர வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாகுளம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படணும், இல்லை மனைவி இறக்கணும். அப்போ விரையாதிபதி ஏழில் இருந்தால் மட்டும் நடக்காது, ஏழாம் அந்த ஏழாம் இடத்து அதிபதி அதிபதியும் ஸ்தானபலம் குன்றி அந்த கேதுடைய நட்சத்திரத்தில் அந்த சனி பாருங்கள் திசை புத்தி நடத்துகிறது. ரெண்டாம் பாவத்தில் கேது, அதனோட பாருங்கள் புதனும் செவ்வாயும், அப்போ புத்திர ரீதியான சோகமும் இருதய ரீதியான மன ரீதியான பாதிப்பும் அவர்களுக்கு நிகழ வேண்டும் என்பது திண்ணம். அந்த அடிப்படையில் பாருங்கள், ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு கர்மஸ்தானத்திலே புதனும் செவ்வாயும், ஐந்தாம் இடம் என்பது மனசல்லவா, இருதயம் முடிச்சிடறம்மா. அது மட்டும் அல்லாமல் அதே ஸ்தானத்திலே செவ்வாய், அந்த ஐந்தாம் இடம் என்பது மிதுன மனை. அந்த மிதுன மனைக்கு 6-11 கூடிய சத்ரு ரோக மாரகாதிபதியாக அந்த செவ்வாய். அப்போ புதனும் செவ்வாயும் ஏதோ ரூபத்தில் மனம் வந்து வியாகுலப்பட வேண்டும் என்று மன ரீதியான போராடணும். அப்போ போராட்டம் என்பது மனைவி ரீதியாக வருகிறது. அப்போ கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியுமா? நிச்சயமாக அவருக்கு சனி திசை இப்போ நடக்குது, கட்டாயம் சனி திசை முழுவதும் அவர்களுக்கு சேர்ந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு மரணம் சம்பவிக்கும், இல்லை வேறு ரூபத்தில் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட வேண்டும் விதி. அதனால தான் அந்த பெண்ணுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருப்பதனால சந்தேகத்தின் வலையில் வாழ்க்கை வீழ்ந்து அவர்களுக்கு மைனஸ் ஏற்படுது. அப்போது ஒரு ஜாதகத்தில் முடிச்சுட்டேன். அதே போன்று பொருத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியுங்கிற மாதிரி, அதான் அடிக்கடி நிகழ்ச்சியில் 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்ப்பதை விட கட்ட பொருத்தத்தை பார்த்து அமைத்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய அம்சம் திண்ணமாக அமையும். அதுதான் பொருத்தத்தில் நிறைய பேர்களின் இடத்துல வர்றதில் பொருத்தம் பார்க்கலாம். நிறைய ஒவ்வொரு தினமும் பார்க்கறது அதிகமாக எங்கிட்ட ஜாதகம் வர்றது திருமண ரீதியான சந்தேகங்கள் தான். நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் வந்து செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். நெற்குன்றத்தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாட்கள் சந்திக்கலாம். அது மட்டும் அல்லாமல் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்பது என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராம் யூடியூப் இருக்குது. அதுலேயும் பார்த்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.